points is the first sum. If z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i equal to 1. Show that இல்லை நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், the locus of z is real axis. z வந்து real axis அப்படின்றத ப்ரூஃப் பண்ணும். கொடுத்துருக்க க்வெஸ்சன் எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 4i டிவைடட் பை z ப்ளஸ் 4i ஈக்குவல் டு 1. ஹோல் மாடுலஸ்னால் என்ன பண்ணுவோம், தனித்தனியாக மாடுலஸ் போடும். இப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 4i டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 4i ஈக்குவல் டு 1. இப்போ இந்த வேல்யூவை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 4i ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 4i. இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியும், என்ன வேல்யூனா x ப்ளஸ் iy. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ x ப்ளஸ் iy மைனஸ் 4i. அதே மாதிரி இந்த சைடு x ப்ளஸ் iy ப்ளஸ் 4i. இந்த இசட்க்கு பதில் x ப்ளஸ் iy அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுமே ஐ டேர்மாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதலாம். ஐயை காமனாக எடுத்திங்கன்னா ஒய் மைனஸ் 4. அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ் ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்திங்கன்னா ஒய் ப்ளஸ் 4. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஐ தனியாக எடுக்கவே நம்ம என்ன பண்ணலாம், மாடுலஸ் வந்து அப்ளை பண்ணலாம். மாடுலஸ் அப்படின்னா ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணும். இப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் வந்து எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் வந்து ஒய் மைனஸ் 4, அப்போ ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த சைடு ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் வந்து ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூட் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y ப்ளஸ் 16. அதே மாதிரி இந்த சைடு அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 8y ப்ளஸ் 16. இப்போ அந்த ஒய் ஸ்கொயரும் நம்ம கேன்சல் ஆகிடும், 16 கேன்சல் ஆகிடும். 8y இந்த சைடு எடுத்துன்னு வந்துடுங்க. மைனஸ் 8y இந்த ப்ளஸ் 8y இந்த சைடு வந்தால் மைனஸ் 8y ஈக்குவல் டு 0. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 16y ஈக்குவல் டு 0. மைனஸ் 16 அந்த சைடு போனால் டிவைட் ஆகிடும், 0 பை எனி திங் 0. அப்போ ஒய்யோட வேல்யூ 0. ஒய்யோட வேல்யூ 0னா என்ன அர்த்தம், நமக்கு எக்ஸ் ஆக்சஸ் கிடச்சிருக்கு. எக்ஸ் ஆக்சஸ்னால் ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஆக்சஸ்னால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கனால இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் இது வந்து என்ன பார்ட் அப்படின்னா ரியல் பார்ட். ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ்னால் எந்த லைனில் வரும், நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணால் கூட இது தான் வந்து நம்ம ரியல் பார்ட்னு எடுப்போம். அப்போ எக்ஸ் ஆக்சஸ் இது தான். அப்போது தேர்ஃபோர் த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ரியல் ஆக்சஸ். இப்போ நம்ம எயின்ஸ் ப்ரூஃப்.